ஹலோ கைஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மத்தியான டைம்ல நம்மளுடைய ஹோம் டவுன் மதுரைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்கு. அந்த ட்ரெயின் மோஸ்ட் டிமாண்ட் ட்ரெயின், அன்ரிசர்வ் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த ட்ரெயின்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்ரிசர்வ் கோச் தான். மினிமம் வந்து ஒரு 12 கோச் கிட்ட இந்த வண்டி கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து மதுரையிலேருந்து பழனி வரைக்கும் ஒரு ட்ரெயின் நம்பர்லையும், பழனியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இன்னொரு ட்ரெயின் நம்பர்லையும் 2 ட்ரெயின் நம்பராக ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வரவேற்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. டைரெக்டாக மதுரையில் இருந்து திண்டுக்கல், ஒட்டஞ்சந்திரம், பழனி, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சதர்ன் ரயில்வே. இந்த வண்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்குங்க. ஸோ பழனி வழியாக பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து டைரெக்டாக பழனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஏர்லி மார்னிங் கிளம்புற ஒரு ட்ரெயின், ஒரு மோஸ்ட் டிமாண்டை நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம். பட் மதுரையிலேருந்து கோயம்புத்தூரில், கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி போகிறோம். வாங்க என்னோட சேர்ந்து இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் பாலாஜி விலாக் ட்ராவல் லைஃப். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே கோயம்புத்தூர் ஜங்ஷன் அன்ரிஸ் அக்கௌண்டில் போய் அன்ரிஸ் டிக்கெட் எடுத்து நம்ம ட்ரெயினுடைய பிளாட்ஃபார்ம்லாம் பார்க்கலாம். கோயம்புத்தூர் ஜங்ஷனுடைய அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டருங்க. அந்த அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் தான் ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு. ஸோ வாங்க நம்ம போய் டிக்கெட் எடுக்கலாம். நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் 5 போகலாம். இந்த ட்ரெயின் நம்பர் 16721ங்க. டெய்லியும் மத்தியானம் 2:30 கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து எடுத்து பழனி வழியாக மதுரைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 ரீச் ஆகுதுங்க இந்த ட்ரெயின். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோம் கோயம்புத்தூர்லேருந்து பழனி வழியாக மதுரை வரைக்கும். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்குள்ளே வரதுக்கு 2 வழி இருக்குங்க. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சப்வே வழி தாங்க இருக்குது, அண்டர்கிரவுண்ட் தான் நம்ம வர முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் வந்து பாலம் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இந்த கோயம்புத்தூர் ஜங்ஷனில் கிடையாது. 2 வழி இருக்குது, 2 வழியும் பார்த்தீங்கன்னா சப்வே தான். பிளாட்ஃபார்ம் 4ல கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஹிஸ்ஸாகர் வரைக்கும் கோவா வழியாக போகிற ஏசி எக்ஸ்பிரஸ் நிற்கிதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் 5ங்க. நம்ம ட்ரெயின் வரல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஷோரனூர் வரைக்கும் போகிற பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 6ல நிற்கிதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் மூலயமா தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு, கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு. அது என்ன ஊருக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மதுரைக்கு வர முன்னாடி கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இன்டர்சிட்டியாக ரன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ட்ரெயின் வந்து மேங்களூர்லேருந்து கண்ணூர் வந்துடு, அப்புறம் கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் வருது, அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வருதுங்க. அப்படியே ரொட்டீன் ஆகுதுங்க. திருப்பி மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து திருப்பியும் கண்ணூருக்கு கிளம்புது. கண்ணூர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேங்களூருக்கு அதே ட்ரெயினாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதாங்க இந்த வண்டிக்கு ரேக் சாரிங்லாம் இருக்குது, நான் போர்டில் காமிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாமே. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் டு இசார் வரைக்கும் போகிற ஏசி எக்ஸ்பிரஸ் வந்து டிபார்ட் ஆகுதுங்க. இங்கே இருக்க கூட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை இன்டர்சிட்டிக்கு தாங்க இருக்காங்க. ஸோ அதிகமான பேர் இருக்காங்க. வண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள ஃபுல்லாகவே கவர் பண்ணி அவங்களை காமிக்கிறேன். கோயம்புத்தூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3ல வந்து திருவனந்தபுரம் டு மும்பை சிஎஸ்டிஎம் வரைக்கும் போகிற வீக்லி எக்ஸ்பிரஸ்ங்க பிளாட்ஃபார்ம் 3ல அரைவல் ஆகிட்டு இருக்கு. கண்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வர இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த வண்டி தான் அப்படியே நம்மளை மதுரை வரைக்கும் கூட்டிகிட்டு போகும். ஸோ பிளாட்ஃபார்ம் 5ல அரைவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கண்ணூர்லேருந்து வந்தனால டீபோர்டிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கோயம்புத்தூர் ஜங்ஷனில். ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 2:30 கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வணங்க வண்டியோடைய முக்கியமான ஒன்று லோக்கோ, என்ன லோக்கோ ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிக்கிறேன்.
கை. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது பிளாட்ஃபார்ம் ஃபைவ்ல அரைவில் இருக்குங்க. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 1:55 இந்த வண்டி வந்து அரைவில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிலே தாங்க இந்த வண்டிக்கு, 1:40 டைம். ஆனால் வண்டி வந்துருக்குது பார்த்தீங்கன்னா 1:55 டிலே ஆகிருக்கு. ஸோ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே 2:30 டிபார்ட் ஆகி மதுரைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 7:30 ரீச் ஆகும். எந்தெந்த ரூட்டில் போகும் சொல்லி நாங்கள் இனிமேல் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன், பட் அந்த ஸ்டேஷன்லாம் கவர் பண்ணலாம் போப்போ கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ரெயினில் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க நம்ம ட்ராவல் பண்ணி போகிற கோச். ஸோ சிங்கிள் சீட் தான் பிடிச்சிருக்கோம். ஸோ வாங்க கூட்டத்தை காமிக்கிறேன். ஓரளவுக்கு ஆவரேஜ் தாங்க இருக்குது நம்ம ட்ரெயினில் கூட்டம். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க வாங்கியிருக்கோம். ஸோ வெண்டர்ஸ் தான் வாங்கியிருக்கோம், வெஜ்ஜு பிரியாணி. ஸோ 70 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஊறுகாய் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஒரு சாம்பாராக சாம்பலாம் தெரில குட்டியோனா இருக்குது, அதுவும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா லஞ்சு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லாம் வாங்கியிருந்தோங்க. ஸோ 70 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க வெஜ் பிரியாணி. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜாக தாங்க இருந்துச்சு. நான் வந்து எதிர்பார்த்தேன், ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன், 70 ரூபா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு. வெறும் ஊறுகாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் கொடுத்துட்டாங்க. ஒரு கவரில் சாம்பாரும் சொல்லியிருப்பேன், அந்த சாம்பார் இல்லை தயிர் வெங்காயம் அவ்வளோவாலாம் எதிர்பார்க்க ஒரு இதாகவே இல்லைங்க. நான் டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லலாம்ல, ஷார்ட்டாக சொன்னால் டேஸ்ட்டே இல்லை, ஒரு அவரேஜ் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம ட்ரெயினுடைய நம்மளை கூட்டிகிட்டு போகிற வேப் 7ஆ வேப் 4ஆ யாருன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளாம் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் யார் லீட் பண்ணி கூட்டிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா வேப் 1ங்க. ஸோ பேக் சைடில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வேப் 1 ஈரோடுடைய லோக்கோ தாங்க. இவனை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு பழனி வழியாக வந்த ஒரு ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வேப் 1 தான் சும்மா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. வேப் 4 வேப் 7 என்ன ஸ்பீடில் போகுமோ அதே ஸ்பீடில் வேப் 1 போகுங்க. ஸோ இந்த வண்டி போகிற ஸ்பீடு எல்லாமே நான் உங்களுக்கு போகப்போ காமிக்கிறேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போது ஷார்ப்பாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து 2:30 டிபார்ட் பண்ணிட்டாங்கங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போதனூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வழியாக போகக்கூடிய ட்ரெயின். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஆன் டைமில் டிபார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2:30 வண்டி கிளம்பிடுச்சு. இந்த வண்டி போகிற ரூட்லாம் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி கோயம்புத்தூர்லேருந்து போதனூர் ஜங்ஷன், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி ஜங்ஷன், உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டச்சத்திரம், திண்டுக்கல் ஜங்ஷன், கொடைக்கானல் ரோடு, வாடிப்பட்டி, சோழவந்தான் வழியாக இந்த வண்டி மதுரை ஜங்ஷனுக்கு ரீச் ஆகுதுங்க. போதனூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் லைனுங்க. திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் லைனுங்க. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் ஆகி போகக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் கேட்லாம் வண்டி கொடுத்துருக்காங்க, அதனால் 110 வரைக்கும் ரன் ஆகி போகும் இந்த வண்டி. இந்த நம்மளை லீட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது வேப் 1ங்க, சாதாரண லோக்கோ கிடையாது. முன்னாடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஒரு தரமான லோக்கோ. வேப் 7 வேப் 4 எப்படி போகும் அதே அளவுக்கு இந்த வேப் 1 ஈரோடுடைய லோக்கோவும் போகுங்க. அதோடைய ஸ்பீடெலாம் நான் வந்து போக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 2:40 போதனூர் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங் வந்து இந்த வண்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கான ரீசன் இந்த வண்டி வந்து பொள்ளாச்சி பழனி வழியாக போகிறான ஒரே ரீசன் தாங்க.
இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜங்ஷனில் போர்டிங் வந்து எப்பயுமே அதிகமாகவே இருக்குங்க. ஸோ பொள்ளாச்சி மக்கள் அதிகமாக அந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துகிறாங்க, மதுரை போகிறதுக்கும் பழனி போகிறதுக்கும். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்லணும். ஸோ வண்டி இப்போ டிபார்ட் ஆகுது, டிபார்ட் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொள்ளாச்சி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போர்டு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேம் போர்டுங்க, ஸோ ஹிந்தியில் எழுதிட்டாங்க, இங்கிலீஷில் கொஞ்சம் எழுதியிருக்காங்க, தமிழில் இன்னும் எழுக ஆரம்பிக்கல. பட் பேக் சைடில் ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போய்ட்டுருங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மதுரை ஜங்ஷன் வரைக்கும் மொத்தம் 267 கிலோமீட்டரை கவர் பண்ணுது. மொத்தம் 19 ஹால்ட்டிங் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க, 5 மணி நேரம் ட்ராவல் ஹவருங்க. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து முக்கியமான இது ஒன்று தான், 19 ஹால்ட்டிங் ஸ்டாப்பிங் நம்மளால் கவர் பண்ண முடியாது, பட் முக்கியமான ஸ்டாப்பிங் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன், ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. கோயம்புத்தூர்லேருந்து மதுரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 90 ரூபாங்க. ஸோ 90 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து எக்ஸ்பிரஸ் கேட்டகிரி, ஸோ அதனால் 90 ரூபா டிக்கெட் ஃபேருங்க. 233 கிலோமீட்டர் மொத்தம் நம்ம ட்ரெயினுடைய ஹை ஸ்பீடுங்க, 110 கிட்டத்தட்ட 110 தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வேப் 1 வந்து லேசான ஆள் கிடையாது, தரமான இன்ஜின்னு. அவனுக்கு வேப் 1 ஏன் போயிடுச்சான்னு தெரில, ஆனால் வேப் 4 வேப் 7 போகிற ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கான். உடுமலைப்பேட்டை ஜங்ஷனுங்க. ஸோ நம்ம வண்டி வந்து ஒரு 5 நிமிஷம் டிலேயோடு ரீச் ஆகிருக்குங்க. 5 நிமிஷம் டிலே தான். இங்கே வந்து டீ போர்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான டீ போர்டிங் தான், பட் போர்டிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. நம்மளால் வந்து உள்ள அரைவல் ஆகிறத கவர் பண்ண முடியல, ஏன்னா அரைவல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆயிருக்கு பிளாட்ஃபார்மு. ஸோ நம்ம ரைட் சைடில் உட்காந்துனால கவர் பண்ண முடியல. நினச்சி பார்த்ததோட இந்த வண்டிக்கு டீ போர்டிங் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ பழனி செஷனில் டீ போர்டிங் அதிகமாகவே இருக்குது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட பழனியில் நிற்கலைங்க, ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தான் வண்டியை வந்து பழனியிலேருந்து டிபார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கும் பழனிக்கும் நடுவில் 3 ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா புஷ்பத்தூர், மடத்துக்குளம், மைவாடிங்கிற 3 ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த 3 ஸ்டேஷன் ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதை கவர் பண்ணலை. ஸோ டேரெக்டாக உடுமலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனியை கவர் பண்ணிட்டோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா பழனிக்கும் ஒட்டச்சந்திரத்துக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும், அது போக ஒட்டச்சந்திரத்துக்கும் திண்டுக்கலும் நடுவில் அக்கரைப்பேட்டை ஸ்டாப்பிங் இருக்குங்க. ஸோ அந்த ஊழலுக்கு ஷாப்பிங் மட்டும் கவர் பண்ண மாட்டோம், பட் முக்கியமான சீசனாக இருக்க ஒட்டச்சந்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், திண்டுக்கலுக்கு அப்புறம் டு மதுரை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடு சொல்ல தான் நம்ம கவர் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. பட் ஊழலுக்கு ஸ்டேஷனுடைய நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன், எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்கரைப்பட்டிங்கிற ஸ்டாப்பில் வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஆப்போசிட்டில் நிற்கிற ட்ரெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரையிலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸுங்க.
நவம்பர் மந்த்துக்கு அப்புறம் இந்த வண்டி திருவனந்தபுரம் டு ராமேஸ்வரம் போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸாக மாறிடும். மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் டைமில் வந்து திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் ஆயிருங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா டீ போர்டிங் ஆயிடுவாங்க. போர்டிங் வந்து ஒரு ஆவரேஜ் தாங்க, டீ போர்டிங் தான் கொஞ்சம் ஹையாக இருக்கும் திண்டுக்கல் ஜங்ஷனை பொறுத்தளவு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு ஆன் டைமில் அரைவல் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் ஃபேர் வந்து வெறும் 90 ரூபா தாங்க, கோயம்புத்தூரில் இருந்து நம்ம மதுரை வரைக்கும். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூட்லாம் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, பொள்ளாச்சி பழனி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரீச் ஆகி திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் ரூட் சொல்ல வந்தோம் இல்லையா மதுரைக்கு ரீச் ஆகிற ஒரு ட்ரெயினுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு ரெகுலராக வர ஒரு ட்ரெயினாக அது இந்த ட்ரெயின் மட்டும் தான். நிறைய ட்ரெயின் வீக்லி ட்ரெயினாக தான் இருக்கும், அதுவும் டெய்லி நீங்கள் வரணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பழனி வரலாங்க. ஸோ மதுரைக்கு வரதுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரெயினுங்க, ஒரு 5 மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ண ட்ரெயினாக இந்த ட்ரெயின் மட்டும் தான். மீதி இருக்க ரெண்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கோயம்புத்தூரில் இருந்து ஈரோடு வழியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு கரூர் வழியாக திண்டுக்கல் வந்து போகும். அது டைமிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும், இது வந்து ரொம்ப கரெக்டான டைமிங்காக 5 மணி நேரத்தில் நம்ம வந்து மதுரை ஜங்ஷன்லாம் அரைவல் பண்ணிடுவோங்க. நாகர்கோயிலேருந்து சென்னை எக்மூர் வரைக்கும் போகிற விபிங்க, புது விபி இப்போ ரீசெண்ட் டைம்லாம் இதை வந்து ரன் பண்ணாங்க. ஸோ அந்த வண்டி தான் இப்போ திண்டுக்கல்லாம் அரைவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. ஸோ திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா டீ போர்டிங் இந்த வண்டிக்கு எப்பயுமே அதிகமாக இருக்குங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சியில் போர்டிங் அதிகமாக இருந்துச்சு, அப்புறம் பழனியில் போர்டிங் அதிகமாக இருந்துச்சு, டீ போர்டிங் அதிகமாக இருந்துச்சு. அதே போல் திண்டுக்கல்லையும் பார்த்தீங்கன்னா டீ போர்டிங் வந்து அதிகமாக இருந்துச்சு, அதனால் பாதி தாங்க போர்டிங் இருந்துச்சு இந்த வண்டிக்கு. இந்த வண்டி திண்டுக்கல்ல இருந்து மதுரை ஜங்ஷன் கூடால இருக்க எல்லா ஸ்டாப்புமே நின்று போகக்கூடிய ட்ரெயினுங்க. திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா அம்பாத்துறை, கொடைக்கானல் ரோடு, வாடிப்பட்டி, சோழவந்தான், சமயநல்லூர், கூடல் நகர் இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே இந்த வண்டி நிற்கும். ஃபைனலாக வந்து மதுரைக்கு எனக்கு தெரிஞ்சு 7:35 போட்டிருக்காங்க, ஆனால் வண்டி வந்து பிஃபோர் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஷார்ப்பாக 7:20 இல்லைன்னா 7:30 வண்டி வந்து அரைவேலாயிரும் மதுரை ஜங்ஷனுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு போக போக காமிக்கிறேன் எல்லாமே. ஹே காய், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷனுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிருக்குங்க. ஸோ மத்தியானம் பார்த்தீங்கன்னா 2:30 கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7:15 நம்மளை வந்து மதுரை ஜங்ஷனில் அரைவல் பண்ணியிருக்கங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம், ரொம்பவே ஒரு தரமான ட்ரெயின். பழனி, பொள்ளாச்சி, ஒட்டச்சந்திரத்தை பக்கம் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணி வராங்க. நம்ம மதுரை வரதுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரெயினாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பழனி வரதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வர ட்ரெயினாக அது இந்த ட்ரெயின் மட்டும்தாங்க. மற்ற ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாரத்துக்கு 1-2 நாள் இருக்கும்ல அந்த மாதிரி ட்ரெயின்ஸ். பட் இந்த வண்டி தான் பகல் நேரத்தில் 2:30 எடுத்து பழனிக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:40 ரீச் பண்ணிட்டான். மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 7:15 ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு தரமான ட்ரெயினுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த ட்ரெயின் விலாக் எப்படின்னு சொல்லி கீழே ஃபுல்லாக பார்த்துட்டு அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனிவேங்க, ஸோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு வீடியோவில் வேறொரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். ஸோ அனைவருக்கும் டாட்டா, பை பை, சி யூ.